எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டண்டா என்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு பேஜ்ல ஒரு நியூஸ் இருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ என்னன்னா, ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். ஸோ என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாசிப்பு இயக்கம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு முன்னெடுப்பு. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த இனிஷியேட்டிவை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஜூலை 2023ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த இனிஷியேட்டிவோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எய்ம்ஸ் அட் என்கரேஜிங் சில்ட்ரன் டு ரீட் சம்திங் பிசைட்ஸ் தேர் டெக்ஸ்ட் புக். அதாவது ஸ்கூல் சில்ட்ரனுக்கான ஸ்கீம் இது. சரியா? ஸ்கூல் சில்ட்ரனுக்கான ஸ்கீம் இது, வாசிப்பு இயக்கம் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஸ்கூல் சில்ட்ரனுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸ்கூல் சில்ட்ரன்லாம் ஸ்கூல் புக்ஸ் சப்ஜெக்டை தாண்டி வேற ஏதாவது ஒரு கதை புக்கோ அந்த மாதிரி ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கறத நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அ பைலட் ப்ராஜெக்ட் இன் 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ். 11 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்டா கொண்டு வந்திருக்காங்க. சரி, அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இந்த புக்ஸ் எல்லாம் 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா, நுழை, நடா, ஓடு, பாரா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அந்த கேட்டகரிஸ், நுழை, நடா, ஓடு, பாரா அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரிஸாக வச்சிருக்காங்க. த எய்ம் இஸ் டு என்ஷுர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஷுர் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் புக் இன் தேர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஸ்கூல் புக்கெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு கதை புக்காவது இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய எய்மாக வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த அகாடமிக் இயர்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ போன அகாடமிக் இயர்ல 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது சக்சஸ்ஃபுல்லா இருந்தனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே இந்த ஸ்கீமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ பிரின்சிபல்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து யார் கவர் பண்ணுவோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம், எல்லா ஸ்கூல் சில்ட்ரனுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் கவர்ஸ் கிளாஸஸ் 4 to 9. ஓகேங்களா? 4வதுலேருந்து 9வது படிக்கிறவங்க வரைக்கும் இந்த ஸ்கீம் கீழே கவர் ஆகாது. சரியா? 4 to 9 தான் கவர் பண்றாங்க. இதை வந்து தனியா இது திட்டமா கொண்டு வரதுக்கு முன்னாடி இல்லம் தேடி கல்விக்கு கீழே இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வாசிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவா கொண்டு வந்து இப்போ அதை தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.3 crore புக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ வாசிப்பு இயக்கம் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே இன்னைக்கு இம்பார்ட்டண்டான நியூஸ்னா இது மட்டும்தான். சரிங்களா? ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம், ஓகேவா? 4th நைன்த் படிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஜூலை 2023ல வந்திருக்கு. பார்த்தோம்னா 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, இப்போ 2024ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு 4 கேட்டகரிஸ்ல புக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னா, நுழை அப்படிங்கிற கேட்டகரி, அடுத்தது நடா அப்படிங்கிற கேட்டகரி, அடுத்தது ஓடு, அப்புறமா பாரா. ஓகேங்களா? பாரா, பரா, நாடா, ஓடு, நுழை அப்படின்ற கேட்டகரிஸ்ல வந்து புக்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தோட எய்ம் என்ன அப்படிங்கறத நமக்கு முக்கியம். ஒரு ஸ்கீம்னா அதோட எய்ம் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு தாண்டி வேற ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட ஒரு எய்மா இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 9 ரிலேட்டடா நமக்கு கேட்கலாம். சரியா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா, இன்னைக்கு அதர் தேன் தட் நமக்கு இம்பார்ட்டண்டான நியூஸஸ் எதுவும் இல்லை. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுத்துக்கிற மாதிரி நிறைய நியூஸஸ் இருந்துச்சு, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.